உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு ஹாய் ஹலோ ஊர்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகமே ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பக்கம் திரும்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக எல்லாருமே எதுக்காக இந்தியா பக்கம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறது, அது ஒலிம்பிக் மாதிரியான கேம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா ரொம்ப பெரிய பெரிய கேம்ஸாக இருந்தாலும் சரி, நீரஜ் சோப்ராலாம் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் கோல்டு மெடல் வின் பண்ணதுக்கப்புறமா ஒட்டுமொத்த பார்வையும் இந்தியா பக்கம் திரும்பிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வரும்போது அவங்க வந்து பெண்களாக இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த பாலியல் சீண்டல்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்ற உண்மையை வெளியே சொல்லி எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள்லாம் நடந்திருக்கு. அதுலேயும் ஒரு மைனர் பொண்ணு, அதாவது 18 வயசு கூட அட்டன் பண்ணாத ஒரு பொண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பொது வெளியில் எனக்கு வந்து ஒருத்தர் பாலியல் தொந்தரவு தந்திருக்காரு, இனிமேல் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அடுத்தவங்களுக்கு நடக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நடந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி ரோட்டில் இறங்கி போராடும் போது அவங்கள நாய் அடிக்கிற மாதிரி அடித்த அதே கவர்மெண்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க காமன்வெல்த்லேயே இருந்தாலும் சரி இல்லை மற்ற கேம்ஸ்லேயே இருந்தாலும் சரி, அவங்க வந்து கோல்டு மெடல் இல்லைன்னா மெடல்ஸ் வின் பண்ணிட்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இந்தியாவின் மகள்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கூப்பிட்டு பாராட்டின நீங்க இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை, எங்களுக்கு வந்து பாலியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த விதமான பதிலுமே பேச மறுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேச்சுவார்த்தை வச்சுக்க கூட ஒரு சென்டிமீட்டர் கூட அவங்க மூவ் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். யாரோ போராடிட்டு போகிறாங்க, எதுக்காகவோ போராடிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நீதி கிடைக்காதனால வெக்ஸான அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 30வது தேதி நாங்கள் வந்து வின் பண்ண மெடல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூக்கிட்டு போய் ஆற்றுல எறிகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி, ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே அவங்க ஜெயித்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இல்லைன்னா ஜோன் லெவலில் ஜெயித்த கப்ஸாக இருந்தாலும் சரி மெடல்ஸாக இருந்தாலும் சரி, அதை பார்க்கும்போது நமக்கு எக்கச்சக்கமான மெமரிஸ் அப்படின்றது இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருமே பெரிய பெரிய கேம்ஸில், ஆசியன் கேம்ஸு, காமன்வெல்த், அந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய கேம்ஸில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஜெயித்த மெடல்ஸை நாங்கள் கொண்டு போய் கங்கை ஆற்றுல எரிய போகிறோம்னு சொல்லி எரிய போய் அந்த இடத்துல நின்று அழுதுகிட்டு இருக்கும்போது கூட இந்த கவர்மெண்ட் வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா, யாருப்பா அந்த மகான், அப்படி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். யார் தான் இந்த பிரஜ் பூஷன் சரண் சிங் அப்படின்றவர், அவர் மேலே என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேருந்து ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடி வாங்கின அந்த மெடல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கண்ணே சேர்ந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தப்போ கூட மத்திய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க இறங்கி வந்து நாங்கள் அவர் மேலே ஆக்ஷன் கூட எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான ஆள் தான் பிரஜ் பூஷன் சரண் சிங் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வந்து 5 நாள் தான் கெடு அப்படின்னு சொல்லிட்டு 30வது தேதி பார்த்தோம் அப்படின்னா, அந்த மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள் இருக்காங்க இல்லையா, இதுக்கு வந்து கரெக்டான ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுக்கல அப்படின்னா, நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய மெடல்ஸ் வந்து தூக்கி வீசிடுவோம்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட பிரஜ் பூஷன் சரண் சிங் மேலே எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கப்படல. அப்போ யார் தான் இந்த பிரஜ் பூஷன் சரண் சிங், அவர் அப்படி பாஜகவுக்கு என்னதான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிலாம் பார்க்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா, தலைவர் ரொம்ப பெரிய பெரிய வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவர் மேலே 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 38 கிரிமினல் கேசஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம அரசியலில் போய் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா நம்ம நல்லவனாக இருக்கணும், நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றத தாண்டி நம்ம பொறுக்கித்தனம் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்றதா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, பிரஜ் பூஷன் சரண் சிங் இருக்கார் இல்லையா, அவருக்கு எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கொலை, கொள்ளை அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு கிட்டத்தட்ட 38 கிரிமினல் வழக்குகள் அப்படின்றது பிரஜ் பூஷன் மேலே இருக்குது. இப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படிப்பா நாடாளுமன்றத்துக்குள்ளே விட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான், எப்படா இப்படி ஒரு ஆளை கொண்டு போய் தேசிய மல்யுத்த சம்மேளனம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு தலைவராக போட்டிங்க அப்படின்றது இன்னும் ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது சரி, மத்தியில் அவங்க அரசாங்கம் அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், அதெல்லாம் வந்து நம்ம கேட்க முடியாது, கேட்டாலும் அங்கே எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க போய் ரோட்டில் நின்று போராடிக்கிட்டு இருக்கும்போதே ஒன்றும் மாறல, நம்ம கேட்டு மாறப்போதா என்ன. சரி, அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் எம்பியாகவும் இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் சமாஜ்வாடி இருக்கு இல்லையா, அந்த கட்சியில் இருக்கார், அதுக்கப்புறமா பாஜகவுக்கு வராரு. இவர் மேலே இருக்கக்கூடிய கேசஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சின்ன சின்ன கேசஸ்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய பெரிய கேசஸ் தான் அப்படின்னு சொல்லணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1992 December 6 பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாபர் மசூதி இருக்கு இல்லையா, அது இடிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அதில் கைது பண்ணப்பட்ட 39 பேரில் இந்த பிரஜ் பூஷன் சரண் சிங் ஒருத்தர் அப்படின்னே சொல்லணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப பெரிய கலவரமா மாறின விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1992 நடக்குது. அந்த இஷ்யூல சம்மந்தப்பட்டு கைது பண்ணப்பட்ட ஒரு நபர் தான் பிரஜ் பூஷன் சரண் சிங். அதுக்கப்புறமா தெரிஞ்சிட்டாராப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 1993 அதை விட ஒரு பெரிய வழக்குக்காக கைது செய்யப்படுறாரு. அது என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான், இந்த மும்பையில வெடிகுண்டு தாக்குதல் அப்படின்றது நடந்துச்சு இல்லையா, அப்ப இந்த தாதா தாவூத் இருக்கார் இல்லையா, அவருக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடைக்கலம் கொடுத்ததுக்காக, அவருடைய அடியாட்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா
அடைக்கலம் கொடுத்தாரு அப்படின்ற காரணத்துக்காக தடா சட்டத்தில் பிரஜ் பூஷனை கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா ரொம்ப பெரிய சட்ட போராட்டம் இதெல்லாம் நடத்தி தான் வெளியவே வந்திருக்காரு. இதுக்கப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா தலைவர் பண்ண வேலைகள்லாம் அவரே அவர் வாயில் சொல்லியிருக்காரு. ஒரு தனியார் டிவிக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரவீந்தர் சிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா எனிமீஸ்லாம் கில் பண்ணிட்டாங்க, அதனால் யார் வந்து ரவீந்தர் சிங்கை கொண்டாங்களோ அவரை வந்து நானே என் கையால் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு தைரியமாக நான் ஒருத்தரை கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒத்துக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பிரஜ் பூஷன் சரண் சிங் அப்படின்னே சொல்லலாம். இதோட முடிஞ்சிருச்சு அவரோட லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2021 ஒரு ஜூனியர் லெவலான மல்யுத்த போட்டி அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ கேமராஸ் முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா அந்த வீரர் ஒரு குறிப்பிட்ட வீரரை இவர் கன்னத்தில் அறையக்கூடிய விஷயம் அப்படின்றது ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் தேசிய மல்யுத்த சம்மேளனம் இருக்கு இல்லையா, அங்கே தான் வச்சதான் சட்டம், தான் நினைக்கிறதா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வாதிகாரமான மனப்பான்மையில் இருந்திருக்காரு. அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அதை வந்து உடைக்கிற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள் எல்லாமே போராட்ட களத்தில் குதிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க எஃப்ஐஆரில் வந்து பதிவு பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப பிரபலமான ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை கூட இவங்க கொடுத்த எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பாதிக்கப்பட்ட வீராங்கனைகள்லாம் கொடுத்த எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா, அவங்க சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மைனர் பொண்ணை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி கூப்பிடும்போது தோளில் கை போட்டாரு. கை போட்டதை மட்டும் இல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட உறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கெல்லாம் வந்து டச் பண்ணார். இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நான் டைரெக்டாக அவர்கிட்ட வார்ன் பண்ணிட்டேன், ஆனால் இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி எனக்கு வந்து சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீராங்கனை சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு காம்படிஷனில் வின் பண்ணதுக்கப்புறமா செலிப்ரேட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போன இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போன இடத்துல தப்பாக பிஹேவ் பண்ண பார்த்தாரு. ஸோ அந்த இடம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நெருடலாக இருந்துச்சு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த விளையாட்டுத் துறையில் பார்த்தோம் அப்படின்னா பெண்களை வீட்டிலேருந்து விடுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே சாதிக்கணும் அப்படின்ற ஆசை பெண்களுக்கு இருக்கு இல்லையா, அது எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சில எச்ச நாயக பண்ணுற வேலை தான் பார்த்தோம் அப்படின்னா நல்ல நல்ல நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி நல்ல நல்ல கோச்சஸும் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லா பக்கமே நல்லது கெட்டது அப்படின்றது இருக்கும் இல்லையா, ஆனால் பிரஜ் பூஷன் சரண் சிங் மாதிரி ஒரு சில கேவலமான பிறவிகள் இருக்கிறதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு வாங்கின மெடல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூக்கிட்டு போய் போட போகிறோம் அப்படின்றத அந்த ஒரு நிமிஷத்தில் அழுது அந்த வீராங்கனையுடைய அழுகை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாட்டை உலுக்கி என்ன பண்ண பிஜேபியை உலுக்கலையே அப்படின்னு சொல்லியும் ஒரு சிலர் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி சொல்லும்போது உலக மல்யுத்த சம்மேளனம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நடத்தக்கூடிய விதம் அப்படின்றது சுத்தமாக சரியில்லை, இதை வந்து மாற்றிக்கிட்டு அவங்க கேட்கக்கூடிய நீதி அப்படின்றத அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் இருக்காங்க இல்லையா, ஒலிம்பிக் சங்கமும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீரர்களுக்காக இறங்கி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வீரர்கள் கொடுத்த 5 கெடு அப்படின்றதுல ஆல்மோஸ்ட் 3 அப்படின்றது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமாவது கவர்மெண்ட் அவங்களுடைய வாய் அப்படின்றத தரப்பாங்களா மாட்டாங்களா, வீரர்களுக்கு வந்து அவங்களுக்கான நீதி அப்படின்றத தருவாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும், எல்லாருமே ஒருத்தர் விடாமல் பேசணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்காக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் மற்ற பிரச்சனைகளுக்காக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே விடாமல் பேசிக்கிட்டே இருந்தது தான் பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசாங்கத்தில் ஆரம்பித்து மத்திய அரசாங்கம் வரைக்கும் எல்லாத்தையுமே உலுக்கியிருக்கு. ஸோ இந்த விஷயத்திலையும் அந்த பாதிக்கப்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும், எது வரைக்கும்னா அந்த வீரர்கள் வீராங்கனைகளுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வி சப்போர்ட் ரெஸ்ட்லர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ட்ரெண்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக அவங்களுக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராடுவோம். இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸ் இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள், அந்த மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.